ஐயோ ரெடி ஆகிட்டோம்மா, பார்த்தா தெரில உனக்கு அந்த போல இருக்குது தாட்ரி. ரோகிணினா தலை, தலைனா ரோகிணி, புரியுதா? ஃபஸ்ட் டே ஷோ வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே பொன்னாட்டு மாடி பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் எல்லாம் போயிருக்கு. தெய்வத்துக்கு எல்லா கேள்விக்கும் பதில் உண்டு. நல்லா படம் வந்து 3 வருஷம் கழிச்சு வருது. சரி, நான் நாளைக்கு செலிப்ரேஷன்ல எப்படி போய் ரெடி ஆயிட்டீங்களா? எல்லாம் அம்மா சொல்லு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைமே வந்து தலை படம் பார்க்கலாம்னு வந்திருக்கேன். ஆனால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இவன் பாருங்க, ஸ்கூல் போகிற பையன், இவன் இவன் அப்படியே பேக் மாட்டினு டியூஷன் போகாமல் இங்கே வந்து நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் நானும் எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீ மியூசிக்கை போட்டு இப்போ நான் ஆயிடுறேன். ஆனால் அந்த க்ரௌடு அந்த ஆம்பியன்ஸ்க்காக தான் வந்து, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கேன். இல்லை, இங்கே கட்டை விட்டு பேனர்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல, தலை செலிப்ரேஷனாக இருக்குது இந்த இடமே ஃபுல்லாக. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து பைக்கரு, ஸோ லடாக் ரைடர்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த பைக் ரைடிங் அது வந்து ரொம்ப பிடிக்குமா. ஸோ அது வந்து சினிமா ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பண்ணுறாரு. இப்போ இந்த படத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா காஷ்மீர் அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்குலாம் போயிருக்காரு. அவர் பைக் ரைட் பண்ண டைமில் தான் நாங்களும் லடாக் ரைட் தான் பண்ணியிருந்தோமா. ஓகே, அதனால் மோர் தென் ஸ்டாரை தாண்டி அந்த அவரோட பேஷன் அந்த ரைடிங் அதுக்காக தான் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் வந்து தலைக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகவே அதை படத்துக்கு வெட்டிங்களா? ஆமாம். சரி, நாளைக்கு செலிப்ரேஷனில் வந்து டான்ஸ் கேம்ஸ்லாம் பயங்கரமாக எல்லாருமே ரெடியாக இருக்காங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு? அது வந்து அதான் அட்லீஸ்ட் வந்து படத்துக்கு உள்ளே போயிட்டு படத்தை பார்க்க முடியலனாலும் வெளியே க்ரௌடோட எப்படி என்ஜாய் பண்ணலாம் அந்த ஒரு வைப் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துருக்கேன். அந்த வைப் இப்போதுலேருந்து 10 பேர்கிட்ட ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அவரு தாங்க என்னைக்குமே வாழ்வாரு. ஏன்னா அவருக்கு எத்தனையோ ஆப்ரேஷனு, எத்தனையோ வலி, எத்தனையோ கஷ்டம், ஏகப்பட்ட எக்ஸட்ரா எவ்வளவோ இருக்குது, அதெல்லாம் மேட்டர் இல்ல. ஜெயிக்கிறாரா? ஏன் ஜெயிக்கிறாருன்னா இந்த மக்கள் கூட்டம்னா, இந்த ரசிகர்கள் தான். இல்ல பசங்கள்லாம் எவ்வளவு வேலை வெட்டலாம் இருக்குது, விட மாட்டாங்க. தலை படத்துக்கு வந்துருக்கீங்களா? டிக்கெட் எல்லாம் கிடைச்சிச்சா? சரி, நாளைக்கு படத்துக்கு போகிறீங்க, எப்படி இருக்கு? சீக்கிரம் வெயிட்டிங் தான். ஏன், எதுக்காக? 3 வருஷம் கழிச்சு வருது தலை. நீங்கள் தலை ரசிக்கிறா, தளபதி ரசிக்கிறா? தளபதி ரசிக்கிற. இது தலை படத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்துருக்கீங்க? டேரக்டர். ஆ, தலை. சரி, நான் நாளைக்கு செலிப்ரேஷன்லாம் எப்படி போய் ரெடி ஆகிட்டீங்களா? எல்லாம் நாங்கள் பாருங்க. தள்ளியோட அம்மா தலை பேசுறாலே தள்ளிய முக்க போன ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் எல்லாரும்.